அனைத்துலக தமிழ் அன்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தனிமையில் பார்க்கக்கூடிய அருமையான படத்தொகுப்பு. பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே அமைக்கிறேங்க. 50 Shades of Grey, இது ஒரு நாவலேருந்து தாங்க எடுத்திருக்காங்க. இந்த நாவல் பார்த்திங்கன்னா சக்கப்போடு போட்டிருக்கு. இந்த படத்தில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஹீரோயின் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்கார். ஹீரோ வந்து பார்த்தீங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவர் வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது ஹீரோயின் மேலே ஒரு அட்டாக் பண்ணிடுறாரு. அட்ராக்ட் ஆகிட்டு சரி இவர் தான் நமக்கு சரியான நாள் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சம்பவத்துக்கு தான். அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போகிறாரு. ஃபஸ்ட்டு ஒத்துக்காத ஹீரோயின் மறுபடியும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. மறுபடியும் வராங்க, மீட் பண்ணுறாங்க. சில சில விஷயங்கள்லாம் நடக்குது. அது ஒரு கட்டத்தில் ஹீரோயினுக்கு லவ் வந்துடும் ஹீரோ மேலே. ஆனால் ஹீரோ வந்து அன்றைக்கி வந்து இன்றைக்கி என்ன நிலப்படலங்கன்னா அதே தான் இருப்பான். அவனுக்கு தேவை அந்த அக்ரிமெண்ட்டு தான். அதுக்கு அவளை யூஸ் பண்ணிக்குவான், அதுக்கு அவளை பயன்படுத்திக்குவான். இப்படி தாங்க படம் போய் முடியும். படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய செக்ஸுவல் கண்டென்ட் இருக்குங்க, நியூடிட்டி சீன் இருக்குது. ஸோ 18+ மட்டும் பாருங்கள். வீட்டில் தனிமையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதனுடைய ரெண்டாவது பாகம் 50 Shades of Darker. இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பாட்டு முடிஞ்சது பார்த்தீங்களா, அதுலேயே கண்டினியூ ஆகுது. மறுபடியும் ஹீரோயினை கூப்பிட்டு உன் கூட ஒரு டின்னர் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்றாரு. கூப்பிட்ட இடத்துல ஹீரோயினும் போயிடுறாங்க. அங்கே போன இடத்துல பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட்டு. அங்கே ஹீரோயின்கிட்ட டேக் ஆஃப் அப்படின்னு கேட்குறாரு. டேக் ஆஃப்னோன்னா நீங்கள் தான் யோசிச்சுக்கோங்க, எதை கழட்டி கொடுக்குறாங்கன்னு ஹீரோயினு. செம சீனுங்க, மாசாக இருக்கும் கண்டிப்பாக. இதுக்கப்புறம் தாங்க தொடர்ந்து சம்பவங்களாகவே வந்துக்கிட்டு இருக்கோம். படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அருமையாக போயிட்டுருக்கோம். உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் இதுலேயும் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. படத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு தாக்கியிருக்கிறாங்க. சீன்ஸும் ஒவ்வொரு சீன்ஸும் ஒவ்வொரு ஃப்ரேமும் செமையாக இருக்குங்க. இந்த படத்தையும் நீங்கள் தனிமையில் தான் பார்க்கணும், கட்டாயமாக நீங்கள் தனிமையில் தான் பார்க்கணும். வேறு யார் கூடயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பிரச்சனைலாம் மாட்டிக்குவீங்க. 18+ மட்டும் இந்த படத்தை பாருங்கள். இதுக்கடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது இந்த படத்தோட மூணாவது பாகம், அதாவது 50 Shades of Freed. முதல் இரண்டு பாகத்தோட கண்டினியூ தாங்க இந்த 50 Shades of Freed. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சீன்லேயே வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் ஏற்கனவே எதிர்பார்த்துருப்பாங்கள்ல, அதே மாதிரி ஹீரோயினை வந்து கல்யாணம் பண்ணிக்குவாருங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய வாழ்க்கையை புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல சம்பவங்களை பண்ணிவிட்டு அவர் தனியாக புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாருங்க. ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிவுட் லெவல் பேஸ் மூவியாக இருக்குங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் பிளாக்ஸ் அப்படிலாம் இருக்குங்க. இதில் ஹீரோவுக்கு இடைஞ்சலாக ஒரு பெண்ணு வராங்க, ஹீரோயினுக்கு இடைஞ்சலாக ஒரு கேரக்டர்னு வருதுங்க. இந்த ரெண்டு கேரக்டர்லாம் சமாளித்த படம் எப்படி போகுது, என்னவா ஆகுது, என்னவா கிளைமேக்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க. இதனோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் செமையாக பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் நியூடிட்டி சீன்ஸ் அண்ட் செக்ஸுவல் கண்டென்ட்ஸ் நிறையா வருது. ஸோ இந்த படத்தையும் நீங்கள் தனிமையாக பார்த்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லைங்க. இந்த படத்தை தனிமையாக பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோ இதுக்கு முன்னாடி கொடுத்த ரெண்டு படத்தோடய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா போனஸாக இன்னொரு படமும் தராங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா 50 Shades of Black. இது வந்து அந்த மூணு படத்தோட கண்டினியூட்டிலாம் கிடையாதுங்க. 50 Shades of Grey 2015 வந்தது இல்லைங்க, அதோட ஸ்பூஃப் மூவிங்க. அந்த படத்தை முழுக்க முழுக்க ஸ்பூஃப் பண்ணி செம காமெடி பண்ணி அலப்பற பண்ணியிருப்பாங்க. 50 Shades of Greyங்கிறத 50 Shades of Black கொடுத்து இந்த படம் எடுத்திருக்காங்க. இது படம் ஃபுல்லாகவே ஸ்பூஃப் தாங்க. இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பை மாதிரியான ஒரு படங்க. நிறைய ரசிக்கக்கூடிய விஷயங்கள், நிறைய படத்தை ரசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஃபுல்லாகவே இருக்குது. இதுலேயும் மியூசிக்லாம் நல்லாவே பண்ணியிருப்பாங்க, அளப்பற அளவுக்கு மேலே பண்ணியிருப்பாங்க. இதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நாலு படத்தோடைய லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.